ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யால் ஐசிடி சேனல். இன்றைக்கு நாங்கள் யால் ஐசிடி சேனலில் பார்க்க போகிறது அன்னோடட் லிஸ்ட். கடைசி வீடியோவில் லெசன் 9 நாங்கள் பார்த்தது லிஸ்ட் வகை, அதில் ரெண்டு, ஓர்டர் லிஸ்ட், அன்ஓர்டர் லிஸ்ட். கடைசி வீடியோவில் ஓர்டர் லிஸ்ட் பற்றி பார்த்தோம், இன்றைக்கு அன்ஓர்டர் லிஸ்ட் பற்றி பார்ப்போம். வளமையை மாதிரி நாங்கள் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ்ஸை ஓப்பன் பண்ணி கொள்வோம். ஓப்பன் பண்ணிவிட்டு சேவ் ஆஸ் கொடுத்து நான் டெஸ்க்டாப்பில் HTML ஃபோல்டருக்குள்ளே ஃபைல் 10.html என்று சொல்லி சேவ் பண்ணி கொள்கிறேன். .html என்ற எக்ஸ்டென்ஷன் வந்து கட்டாயமானது. அதுக்கு பிறகு நாங்கள் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸில் எங்கள் வளமையான பேசிக் டெக்ஸை வந்து எழுதி கொள்வோம். HTML ஸ்டார்ட் டெக் கொடுத்து என் டெக் கொடுக்கணும். அதுக்குள்ளுக்க ஹெட் ஸ்டார்ட் டேக் கொடுத்து என் டேக் கொடுக்கணும். ஹெட் டேக்குக்குள்ளுக்க வந்து டைட்டில் டேக் ஸ்டார்ட் பண்ணி டைட்டில் டேக் என் பண்ணுவோம். அதுக்கு பிறகு ஹெட் டேக்குக்கு கீழே நாங்கள் பாடி டேக்கை ஸ்டார்ட் பண்ணி பாடி டேக்கை என் பண்ணுவோம். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அன்ஓர்டர் லிஸ்ட். லிஸ்ட் வகையில் ரெண்டு இருக்குது, ஓர்டர் லிஸ்ட், அன்ஓர்டர் லிஸ்ட். அன்ஓர்டர் லிஸ்ட்டில் வந்து நாங்கள் மூன்று டைப் வந்து பார்ப்போம். டெஸ்க், ஸ்கொயர், சர்க்கிள், இந்த மூன்று வகையை பயன்படுத்தி நாங்கள் எப்படி அன்ஓர்டர் லிஸ்ட் போட போகிறோம், வெப்சைட்டில் இன்சர்ட் பண்ண போகிறோம் என்றதை பார்ப்போம். பாடி டேக்குக்குள்ளே நான் H1 என்ற ஹெடிங்கை வந்து போட்டுக்கொள்கிறேன். H1 வந்து ஹெடிங் வகையிலேயே மிகவும் பெரிய ப்ரியோரிட்டி ஓர்டரில் முதலாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு பெரிய சைஸ் ஹெடிங் வரும். H1 ஹெடிங் போட்டு அதுக்குள்ளே சின்ன டெக்ஸ்ட் ஒன்று கொடுக்குறேன். HTML UL UL என்றது வந்து அன்ஓர்டர் லிஸ்ட். இங்கே வந்து நாங்கள் அன்ஓர்டர் லிஸ்ட்டுக்கு பயன்படுத்துகிற டேக் வந்து UL டேக். யூஎல் டேக்கை ஸ்டார்ட் பண்ணி யூஎல் டேக்கை க்ளோஸ் பண்ணுவோம். அந்த யூஎல் டேக்குக்கு உள்ளே வந்து நாங்கள் லிஸ்ட் வகைகளை போடுவோம். ஒரு லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அதுக்குரிய லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ நான் கமெண்ட் ஒன்று போட்டுக்கொள்கிறேன். HTML கமெண்ட் போடுற மெதட் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இதில் திருப்ப சொல்கிறேன். ஆங்கிள் ப்ரெக்கெட் ஸ்டார்ட் பண்ணி வியப்பு குறி போட்டு டபுள் டேஷ் போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் கொடுக்க வேண்டிய என்ன கமெண்ட் கொடுக்க போகிறோம் என்று சொல்லி கொடுப்போம். இன்றைக்கு இதில் நான் அன்ஓர்டர் லிஸ்ட்டில் இருக்கிற டைப்ஸ் என்னென்னு சொல்லி கொடுக்க போகிறேன். டிஸ்க், சர்க்கிள், ஸ்கொயர், அதுக்கு பிறகு டபுள் டேஷ் போட்டு ஆங்கிள் ப்ரெக்கெட்டை க்ளோஸ் பண்ணுவோம். இதுதான் கமெண்ட் கொடுக்கறதுக்கான மெதட். அதுக்கு பிறகு அன்ஓர்டர் லிஸ்ட்டுக்கான டெக்கை வந்து நாங்கள் எழுதி கொள்வோம். அன்ஓர்டர் லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணி கீழே ஸ்லாஷ் போட்டு அன்ஓர்டர் லிஸ்ட்டை அன்ஓர்டர் லிஸ்ட் டெக்கை வந்து நாங்கள் என் பண்ணி கொள்வோம். அன்ஓர்டர் லிஸ்ட் டெக்குக்கு உள்ளே வந்து நாங்கள் லிஸ்ட் ஐட்டத்தை போட்டுக்கொள்வோம். லிஸ்ட் டேக்கை ஸ்டார்ட் பண்ணி லிஸ்ட் டேக்கை க்ளோஸ் பண்ணி கொள்வோம். அந்த லிஸ்ட் டேக்குக்கு இடையில் வந்து நாங்கள் எங்களுக்கு அவுட்புட்டில் வர வேண்டிய லிஸ்ட்டின் வகையை நாங்கள் கொடுத்துக்கொள்வோம். நான் இன்றைக்கு கார், பஸ், வேன் என்ற வெஹிக்கிள்ன்ற கேட்டகரிஸை கொடுத்துக்கொள்கிறேன். ஸ்டார்ட் பண்ணின எல்லா டெக்ஸுமே என் பண்ணியிருக்கோன்னு பார்த்துட்டு கண்ட்ரோலோட எஸ் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு நான் இந்த ஃபோல்டருக்குள்ளே போய் ஃபைல் 10 டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் அவுட்புட் தெரியுது. நான் கொடுத்த H1 ஹெடிங் வந்திருக்கு, HTML அன்ஓர்டர் லிஸ்ட். தொடர்ந்து லிஸ்ட் டைப்போட கார், பஸ், வேனண்ட அவுட்புட்டும் வந்திருக்கு. ஆனால் நாங்கள் HTML கோடிங்கில் டைப் கொடுக்கல, டிஸ்கோ என்னென்னு சொல்லி கொடுக்கல. ஆனால் டிஃபால்ட்டாகவே டிஸ்க் வந்திருக்கு. முதல் ஸ்டார்ட் பண்ணின அன்ஓர்டர் லிஸ்ட்லேருந்து என் பண்ணின அன்ஓர்டர் லிஸ்ட் வரைக்கும் கொப்பி பண்ணிவிட்டு எங்களுக்கு மூன்று டைப் தானே பார்க்க போகிறோம். அப்போ மூன்று தரம் அதை பேஸ்ட் பண்ணி கொள்வோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டைப்பையும் போட்டு நாங்கள் அதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ரெண்டாவதாக நான் வந்து அன்ஓர்டர் லிஸ்ட் டேக்குக்கு உள்ள டைப் ஈக்குவல் என்று சொல்லி டபுள் கோட்டேஷனுக்குள்ளே சர்க்கிள் கொடுத்து கொள்கிறேன். சர்க்கிள் கொடுத்துட்டு கண்ட்ரோலோட எஸ் கொடுத்து சேவ் பண்ணி கொள்கிறேன். அடுத்ததாக மூன்றாவதாக அன்ஓர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே டைப் ஈக்குவல் என்று சொல்லி டபுள் கோட்டேஷனுக்குள்ளே ஸ்கொயர் டைப்பை கொடுத்து கொள்கிறேன். கொடுத்தது பிறகு கண்ட்ரோலோட எஸ் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்ப்போம். ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கக்குள்ளே இப்போ அவுட்புட் பார்க்கக்கூடியதாக இருக்குது. முதலாவது டீஃபால்ட்டாக டிஸ்க் வந்திருக்கு, அடுத்தது சர்க்கிள் வந்திருக்கு, அடுத்தது ஸ்கொயர் வந்திருக்குது. இப்போ உங்களுக்கு கிளியராக பார்க்கக்கூடியதாக இருக்குது. இவ்வளவு தான் HTML ஃபைலில் வந்து நாங்கள் அன்ஓர்டர் லிஸ்ட் இன்சர்ட் பண்ணுறதுக்கான மெதட். அன்ஓர்டர் லிஸ்ட்டுக்குள்ளுக்க வந்து நாங்கள் டைப் ஈக்குவல் என்று சொல்லி அந்த டைப்பை போட்டு சேவ் பண்ணி ரன் பண்ணினா சரி. இவ்வளவு தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்த விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.